ஐடிடிஏ எனப்படும் தகவல் தொழில்நுட்ப வர்த்தக அமைப்பு சார்பில் ஹோட்டல் கிராண்ட் செரீனாவில் நடைபெற்ற விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் அமைப்பின் குடும்ப உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. கல்வி கற்பது முதல் வேலைவாய்ப்பு பெறுவது வரை தகவல் தொடர்பு என்ற ஒரு வார்த்தை இன்றியமையாத தாரக மந்திரமாகிவிட்டது. இதற்கு காரணம் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் தேவை எனலாம். இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வாடிக்கையாளர்களிடையே கொண்டு செல்லும் முக்கிய பொறுப்பு இது தொடர்பான வணிக நிறுவனங்களுக்கு உள்ளது. இவர்களின் வேகம் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நகரம் முதல் குக் கிராமம் வரை இதன் வளர்ச்சி காணப்படுகிறது. எனினும் இவர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக கடந்த 19 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைப்பும் இல்லை எனலாம். இத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் அனைவரும் தனித்தனியே செயல்பட்டு வந்த நிலையில் ஐடிடிஏ எனப்படும் தகவல் தொழில்நுட்ப வர்த்தக அமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நிறைவான சேவையை அளித்து வருகின்றனர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கு இலக்கணமாக திகழ்வதுதான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் நாள்தோறும் திறம்பட செயல்பட இவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் பங்கு மிக முக்கியம் எனலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற வரிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக, குடும்ப உறுப்பினர்களை கௌரவிக்கும் விதமாக கடந்த 18 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் இவர்களுக்கு விருந்தோம்பல் நிகழ்ச்சி அமைப்பு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கிராண்ட் செரீனாவில் குடும்ப உறுப்பினர்களுக்கான விருந்தோம்பல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 100 மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து அமைப்பின் நிர்வாகிகள் கூறுகையில், வணக்கம், நான் ஐடிடிஏ பிரசிடென்ட் பேசுகிறேன். கிராண்ட் செரீனால் எங்களுடைய ஈவெண்ட்டு, அதாவது ஐடிடிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், இது வந்து 19வது வருஷம் இங்கே ஈவெண்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் வந்து ஃபேமிலி மீட் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் வைப்போம். நாங்கள் கண்டினியூஸாக இது வந்து 3rd time கிராண்ட் செரீனால் வந்து இது 3வது தடவையாக இங்கே வந்து நாங்கள் வந்து ஈவெண்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 times ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது 3rd time நாங்கள் பண்ணுறோம். ஒரு ஒரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ மட்டன்னு சிக்கன்னு ஒரு கறி விருந்து போட்டாங்கனாக்கா இது இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு நல்ல ஒரு திருப்தி. சார், இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு திருப்தியோடு போகிறோம் சார். ஐடிடிஏலேருந்து இப்போது ஃபேமிலி மீட்டிங் வச்சாங்க, நல்லா இருந்தது. ப்ரோக்ராம்லாம் நல்லா பண்ணாங்க, கேம்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபுட்டும் நல்லா இருந்தது, கறி விருந்து எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் கிராண்ட் செரீனா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட், முருகன் ஜெனரல் மேனேஜர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிடிஏவோட 3rd year ஃபேமிலி அவுட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா காரசார விருந்து, அண்ட் காரசார விருந்து என்ற ஒரு மாப்பிள்ளை விருந்து. ஆக்சுவலாக இது டுவெல் ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லீவ் சர்வீஸில் A to Z வாட் நாட் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த இடம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் டாமினேஷன்லேருந்து பிரியாணி டாமினேஷனோட முடிஞ்சு இன்க்ளூடிங் டெசர்ட் வித் வீடாவோட முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாவோட டீம் அவுட்டிங்க்கோ இல்லை மாப்பிள்ளை விருந்துக்கோ பொண்ணு அழைப்பு அந்த மாதிரி விருந்துக்கோ ட்ரை பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ஜாய் வித் அஸ், தேங்க்யூ. இந்த 2வது டைமாக நாங்கள் வந்து இந்த இடம் புக் பண்ணி நாங்கள் கறி விருந்து சாப்பாடு வேணும்னு சொல்லி இந்த இடத்துல 2nd time நாங்கள் இங்கே புக் பண்ணி வந்திருக்கோம். எதுக்காகனாக்கா இந்த இங்கே கொடுக்குற டேஸ்ட்டு பாண்டிச்சேரியில் எந்த ஹோட்டல்லையும் கிடையாது. அதனால நாங்கள் இந்த இடத்த 2nd time தேர்ந்தெடுத்து திரும்ப இதே இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி எங்கள் 100 family இங்கே வந்து கறி விருந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். வணக்கம். எங்கள் கிராண்ட் செரீனாவில் காரசார விருந்துன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து 2017 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது நாங்கள் வந்து அந்த கான்செப்டே எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய விருந்து ஒன்று வந்து பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாம் பாண்டிச்சேரி மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் தான். பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இது மாதிரி ஒரு 13 வகையான அதாவது நான்வெஜ் ப்ராடக்டை வந்து காரைக்குடி ஸ்டைலில் கையால் அரைச்சி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் வந்து பண்ணுற வந்து ஒரு உணவை வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நிறைய திரைப்பட நடிகர்கள்லாம் அங்கே போய் சாப்பிட்டதா கேள்விப்பட்டு நாங்கள் போய் அங்கே சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது.
அதே மாதிரி ஏன் நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு உணவை கொடுக்கக்கூடாதுன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து காரசார விருந்துன்னு வச்சோம். அது வந்து எங்கள் இப்போ சாதாரணமாக ஆரம்பித்த அந்த காரசார விருந்து இப்போ எங்கள் கிராண்ட் சரின் அவனுடைய சிக்னேச்சர் ஃபுட்டாகவே மாறிப்போச்சு. நன்றி, வணக்கம்.